ஹாய்வோஸ் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போற டாபிக் பொதுவாக நாட்டு கோழிகளை தாக்கும் நோய்கள். ராணிகேட் நோய், வெள்ளை கழிசல் எனவும் கருதப்படும், அம்மை நோய், கோழி காலரா, சளி நோய், இரத்த கழிசல் மற்றும் மஞ்சள் காமாலை, தலை வீக்க நோய், ஒட்டுண்ணி பாதிப்புகள். கோழிகளை தாக்கும் நோய்களில் வெள்ளை கழிசல் நோய் மிகவும் முக்கியமானது. இந்த நோய் கோழிகளை கோடை காலம் மற்றும் குளிர்கால பருவ மாற்றத்தின் போது அதிகம் பாதிக்கும். இதை கொக்கு நோய் என்றும் கூறலாம். இந்த நோய் தாக்கப்பட்ட கோழிகளின் குடலும் நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படும். இந்த நோய் தாக்கப்பட்ட கோழிகள் தீவனம் எடுக்காது, தண்ணீர் குடிக்காது, வெள்ளையாகவும் பச்சையாகவும் கழியும் எச்சம் இடும்போது ஒரு காலை தூக்கி கொள்ளும், ஒரு இறக்கை மட்டும் செயல் இழந்து தொங்கும், தலையை முறுக்கிக் கொள்ளும். இறந்த கோழிகளை பரிசோதனை செய்து பார்த்தால் இறப்பையில் இரத்த கசிவு இருக்கும். கோழிகளை தாக்கும் நோய்களை பார்த்தோம். இதை தொடர்ந்து நோய் வராமல் இருக்க என்ன தடுப்பு மருந்துகளை நம்ம கோழிகளுக்கு தரலாங்கிறத பார்க்கலாம். நோய் வருமுன் காப்பதே சிறந்தது. 20 லிட்டர் தண்ணீரில் 50 கிராம் சீரகத்தூள், 2 எலுமிச்சை சாறு ஆகியவற்றை கலந்து தினமும் கொடுத்து வந்தால் பெரும்பாலான நோய்கள் அண்டாது. இது 100 கோழிகளுக்கான போதுமான மருந்தாக இருக்கும். வெள்ளை கழிசல் நோய் வராமல் தடுக்க. வெள்ளை கழிசல் நோய் தாக்கினால் 1 லிட்டர் தயிர் அல்லது மோரில் 250 கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு 5 நாட்கள் ஊற வைத்து கொடுக்கலாம். இம்மருந்தை மழைக்காலம் மற்றும் பனி காலங்களில் கொடுக்கக்கூடாது. அம்மை நோய்க்கு நாட்டு மருந்து. அம்மை நோய் வருமுன் சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் இரண்டையும் ஊற வைத்த பின் அரைக்க வேண்டும். அதனுடன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பூண்டு 1 பல், வேப்பங்கொழுந்து 1 கைப்பிடி, துளசி 1 கைப்பிடி, முருங்கை இலை 1 கைப்பிடி மீண்டும் அரைத்து அரிசி குருணையில் கலந்து வைக்கவும். அம்மை நோய் வந்த கோழிகளுக்கு மேற்கண்ட அரைத்த வேதினை சிறு உருண்டையாக்கி கோழிகளுக்கு தலா 5 சிறு உருண்டை 4 வேளை 3 நாட்கள் உள்ளே தள்ளிவிட வேண்டும். மேல் உள்ள அம்மை மருவிற்கு இதே விழுதினை வேப்ப எண்ணெய் 50 கிராம், விளக்கெண்ணெய் 50 கிராம் இதே விழுதுடன் நன்கு காய்ச்சி வடிகட்டி மேற்பூசியாக உபயோகிக்கலாம். இந்த வீடியோ மூலமா நாட்டுக்கோழிகளை தாக்கும் நோய்கள் மற்றும் அதற்கேற்ப மருத்துவ குணங்களை ஷேர் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.